ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரும் 21ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக அக்கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் அதிமுக சார்பில் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மகேந்திரனும் போட்டியிட்டுள்ளனர். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் மகேந்திரன் தனது பிரச்சாரத்தை நேற்று தொடங்கினார். இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அதிமுக கட்சி அவைத்தலைவர் மதுசூதனன் தெரிவித்தார். பெரம்பலூர் அருகே தனியார் பள்ளியில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்காக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மேற்கூரை அமைக்கும் பணி நேற்று நடைபெற்றது. பணி நிறைவடையும் நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட மேற்கூரை திடீரென சரிந்து விழுந்தது. இதில் சிக்கிய பிரியா, காந்திமதி உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய சந்திரா மற்றும் சித்ரா ஆகிய 2 பேரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததால் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை அசோக் நகரைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் தனது குடும்பத்தினருடன் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் நடைபெறும் உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார். கார் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கொண்டை ஊசி வளைவு அருகில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர ஏரிப்பாசன கால்வாயில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த ராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் ரஞ்சிதா, ரசிதா மற்றும் மாலினி ஆகியோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் காயமடைந்த பிரதிஷா என்னும் சிறுமி மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சென்னை துறைமுகத்திற்கு சரக்கு ஏற்றிக் கொண்டு சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று 800 விரைவு சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் மோகன் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 800 காவல்துறையினர் மோகனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாற்றுத் தீர்வு மைய கட்டிடத்தை உயர்நீதிமன்ற நீதியரசர் திறந்து வைத்தார். தமிழக அரசின் அரசாணையின் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாற்றுத் தீர்வு மைய கட்டடம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த மாற்றுத் தீர்வு மைய திறப்பு விழா நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் தேவதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ₹1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாற்றுத் தீர்வு மைய கட்டிடத்தினை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சதீஷ் கே அக்னிஹோத்ரி திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வழக்கு தீர்வு நிதி உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை மாவட்ட நீதிபதி, தலைமை குற்றவியல் நீதிபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், அரசு அலுவலர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தில் கிராம நிர்வாகிகளுக்கு 6 ஆண்டுகள் பணிபுரிந்தால் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் தனியார் கூட்ட அரங்கில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம், தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சமூக கல்வி அறக்கட்டளை ஆகிய சங்கங்களின் மாநில உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய்த்துறையில் பணியில் சேரும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு 6 ஆண்டுகள் பணிபுரிந்தால் மட்டுமே பதவி உயர்வு என்ற நிலையை மாற்றி துறையின் மற்ற பிரிவினரை போல் உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், தற்போது கிராம நிர்வாக அலுவலர்களாக பணியேற்றவர்களுக்கு பழைய பணிக்காலத்தையும் சேர்த்து ஓய்வூதிய பணப்பலன்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை வருகிற ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டில் அமைச்சர்கள் முன்னிலையில் தமிழக அரசுக்கு கோரிக்கை அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தை வலியுறுத்தி முன்னாள் ராணுவ வீரர்கள் கோவில்பட்டியில் பேரணியாக சென்றனர். இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் முரண்பாடுகள் உள்ளதாகவும் இதை நீக்க வலியுறுத்தி முன்னாள் ராணுவ வீரர்கள் பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் மத்திய அரசு முன்னாள் ராணுவ வீரர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. இதனால் மத்திய அரசை கண்டித்தும் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் வழங்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்தில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு தொடங்கி ரயில் நிலையம் முன்பு வரை பேரணியாக சென்றனர். இந்த பேரணியை கேப்டன் ஜெயராமகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் மத்திய அரசை கண்டித்தும் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் வழங்க கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன.